சிதம்பரம் நடராஜர் கோவில் தீச்சிதர்கள் விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். அதை தற்போது பார்க்கலாம். ஊடகத்துறையினர் தான் அதற்கு ஒரு நியாயமான நல்ல முடிவினை ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பிரச்சாரம் அமைய வேண்டும். அநியாயமும் அத்துமீறலும் நிறைந்திருப்பதால் தான் அரசு அது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புகார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எடுத்து வைக்கின்ற அடி மிக கவனமாக அதே நேரத்தில் அழுத்தமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசிதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் வருகின்ற காலங்களில் நல்ல ஒரு தீர்வாக அந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தவரை அமையும். நம்முடைய நடராஜர் கோயிலை பொறுத்தவரை அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. 1951 எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் உள்ள வர்றாங்க. அப்புறந்தே பல விதமான பிரச்சனைகள் அங்கே போய் ஈஓ எடுத்து கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் 2014 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை நாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் புதிதாக என்ன கண்டுபிடிச்சாரோ நிச்சயமாக நமக்கு தெரியல. திடீர்னு அங்கே போய் நான் அக்கௌண்டிங் செக் பண்ணுறேன், அன்றைக்கி ஆஃபீஸர்ஸ் போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கு ஒரு விதமான ஹராஸ்மெண்ட் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சரவை கையில் வைத்திருக்கக்கூடிய சேகர்பாபு அண்ணனால் கண்டுபிடிக்க முடியாததை எதற்காக மீடியா நண்பர் தோல் மேலே போடுறாரு? தப்பு நடந்திருந்தால் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு சட்டப்படி பவர்ஸு. மீடியா போய் கண்டுபிடிக்கணும்னா மீடியாவுக்கு வேறு வேலை இல்லையா? இது எல்லாமே திசை திருப்புவதற்காக, உள்ளே எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை, சும்மா மீடியா நண்பர்களை சீண்டி விடுவதற்காக பேசுகின்றார்கள் தான் நான் பார்க்குறேனோ தவிர, சும்மா போய் தேவையில்லாமல் நோண்டிகிட்டு இருக்காங்க. இதை மாநில அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிவான ஒரு கோரிக்கை.